ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்ரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது கணவன் மனைவி ரெண்டு பேருமே செய்யக்கூடாத ஒரு 11 விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளையும் அறியாமலே, அதாவது தெரியாமலே இதெல்லாம் வந்து நல்லது தான் அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சிட்ருப்போம். பட் அதுவே வந்து நமக்கு பிரச்சனையாயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே பொதுவான வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வெயிட் லாஸ். அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப அண்டர் வெயிட்டாக ஆகிறதும் சரி, அதே மாதிரி ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறதும் சரி, ரெண்டுமே வந்து பிரச்சனை தான். இப்போ சில பேர் வந்து நேச்சுரலாகவே பார்க்க முடியுது, அக்கா நான் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கேன், நான் 35 தான் இருக்கேன், 40 தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் வந்து நீங்கள் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் வந்து உங்களோட பாடியில் குறைய ஆரம்பிக்கும். அதனால் அது மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓவலேஷன் நடக்கலை அப்படின்னா, ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து கரெக்டான வெயிட்டாக இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம், இல்லைனா அடிக்கடி பீரியட்ஸ் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வெயிட் வந்து ரொம்ப ஓவராக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ கரெக்டான வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ரெண்டு பேருமே. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் வந்து ரொம்ப விகரஸான எக்ஸசைஸ், அதாவது ரொம்ப அதிகமான எக்ஸசைஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நிச்சயமாக நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுனா நம்ம உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணிகிட்ருப்போம். பட் அதுவே வந்து நமக்கு நம்மளோட உடம்பில் ஈஸ்ட்ரஜனை வந்து ரெடியூஸ் பண்ணிடும், அதாவது குறைக்க வச்சிரும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக பைக்கிங் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறது, ரொம்ப ஹை வெயிட் தூக்குறது, வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறப்ப கணவன் மனைவி ரெண்டு பேருமே பண்ணக்கூடாது. இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை, அப்புறம் உடம்பில் வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் இந்த டைமில் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் எக்ஸசைசஸ், ஒரு வாக் பண்ணுறது, லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, அதே மாதிரி யோகா பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதனால தான் நம்ம சேனலில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து யோகாவை தான் அதிகமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமான சோய் ப்ராடக்ட்ஸ், அதாவது சோயா அதிகமுள்ள உணவுகள், சோயா மில்க் ஆகட்டும், சோயா பீன்ஸ் ஆகட்டும், அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சோயா சங்க்ஸ், அந்த மாதிரி சோயாவில் எது எதுலாம் செய்கிறாங்க, டொஃபு அப்படின்னு சொல்லுவாங்க, பன்னீர் மாதிரியே இருக்கும், ஆனால் சோயா மில்கில் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் ரெண்டு பேருமே. ஏன் அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே அந்த ஹார்மோன்ஸை வந்து அது இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். இப்போ பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸை வந்து அது குறைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் அப்படின்னு எடுத்துக்கும்போது அவங்க வந்து ரொம்ப கம்மியான ஜிங்க் குறைவாக உள்ள டயட் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறது, மொட்டிலிட்டி குறையிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஜிங்க் வந்து நல்லா ஹையாக இருக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்லேருந்து மொட்டிலிட்டிலேருந்து எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும். ஜிங்க் அதிகமாக இருக்கிற டயட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவகேடோ, பூண்டு, பால், இந்த மாதிரி உணவுகள். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க, ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அது வந்து காமிச்சிரும். அந்த ஃபுட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அஞ்சாவதாக நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக காஃபி குடிக்கிறது. ஒரு நாளைக்கு 4-5 கப்புக்கு அதிகமாக காஃபி குடிக்கிறது, ஒரு நாளைக்கு 1 கப்பு குடிக்கிறதே வந்து போதுமானதாக இருக்கும். இல்லை உங்களால் முடியாது அப்படின்னா 2 times குடிச்சிக்கலாமே தவிர, அதுக்கும் மேலே அதிகமாக ஒரு நாளைக்கு காஃபி குடிக்கிறது ரெண்டு பேருக்குமே வந்து கருத்தரிக்கிறத பாதிக்கும். அந்த கன்செப்ஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது வந்து ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபேட்ஸ், அதாவது இந்த எண்ணெய், அதிகமான எண்ணெயில் பொறிச்ச உணவுகள், அதாவது திரும்ப திரும்ப யூஸ் பண்ண எண்ணெயில் பொறிச்ச உணவுகள், ஜங்க் ஃபுட்டு, பீஸா, பர்கர், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்கிற உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும்.
இதுவும் வந்து உங்கள் உடம்பில் கெட்ட கொழுப்பை அதிகமாக்கி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதுக்கப்புறமா நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது அதிகமான மெர்க்குரி உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணுறது. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா சீ ஃபுட்டில் தான் இருக்கும். அப்போ அதிகமாக மெர்க்குரி இருக்கிற ஃபிஷ் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும், முக்கியமாக ஆண்கள். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் அவங்களுக்கு வந்து விந்தணுக்களோட எண்ணிக்கை, வேகம் இதெல்லாமே குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடாத முக்கியமான விஷயம், எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட பாடி ஹீட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரெண்டு பேருமே. ஏன்னா இப்போ ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பாடி ஹீட்டு தான் வந்து உங்களுக்கு எதிரியே. அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட், அப்புறம் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஹீட் வந்து ஸ்டாப் பண்ணும். உங்களுக்கு வந்து விந்து உற்பத்தியை வந்து இந்த ஹீட் வந்து குறைக்கும். உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட விதைப்பையில் இருக்கிற உயிரணுக்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இதனால் ரெண்டு பேருமே பாடி ஹீட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அயன் டெஃபிஷியன்சியோடு இருக்கக்கூடாது. இப்போ நிறைய சகோதரிகள் வந்து நம்ம சேனலில் கேட்குறீங்க, ஹீமோக்ளோபின் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குக்கா, அதனால வந்து எனக்கு கர்ப்பம் தள்ளி போகுமா அப்படின்னா இருக்கலாம், அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை நல்லா க்ரோத் ஆகுது, கருமுட்டை வந்து ஓவலேஷன் ஆகுறதுல பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை, ஃப்ளோ சரியில்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட் அதெல்லாம் குறையலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பத்தாவது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மைண்டு வந்து ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட உடம்பும் மனசும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் உங்கள் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடய வேலையை கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கும். உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். இதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பதினோராவது விஷயம், நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தெரியாமல் செஞ்சுட்டு இருந்தாலும் இனிமேல் செய்யாதீங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். பாய், தேங்க்யூ.